அவசரா பொது முக்கியத்துவம் என்ன மாண்புமிகு உறுப்பினர் செல்லூர் ராஜா அவர்கள் நீங்க வெளிநடப்பு இல்லையா கேளுங்க போயிட்டு வந்துட்டான் போயிட்டு வந்துட்டான் பேரவைத் தலைவர்ல கேளுங்க என்ன சொல்லு சுருக்கமா கேளுங்க மாண்பு நான்கு பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்களில் மூன்று பேர் இன்றைக்கு மரணம் அடைந்திருக்கிறார்கள் ஒருவர் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இன்றைக்கு சிகிச்சை பெற்று வருகிறார் என இது குறித்து மாண்புமிகு அமைச்சருடைய நகர்ப்புறத்துறை அமைச்சர் அவர்களுடைய கவனத்தை ஈர்த்து அமைகிறேன் மாண்புமிகு உறுப்பினர் முகமது சானவாஸ் அவர்களை இது குறித்து விதி 55 என்னுடைய கவனத்திற்கு அளித்து மனு அளித்திருக்கின்றீர்கள் இது குறித்து பேசணுமா மாண்புமிகு சானவாஸ் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மனித கழிவுகளை மனிதரை அகற்றுகிற இந்த கொடுமை சட்டப்படி தடை செய்யப்பட்ட ஒன்று அப்படி இருந்தும் வாரத்திற்கு ஒரு செய்தியாவது இப்படிப்பட்ட துயர செய்தி வந்து கொண்டே இருக்கிறது கடந்த வாரம் ஒரு செய்தி வந்தது கடந்த மாதத்தில் பல செய்திகள் வந்தன இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் இப்படிப்பட்ட துயர செய்திகள் வந்தது ஆனாலும் அதன் பிறகும் கூட இப்படிப்பட்ட துயரங்கள் தொடர்வது வேதனையாக இருக்கிறது அரசு இதில் மிக முக்கியமான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் ஏனென்றால் இந்த 2016 பிறகு நடந்த மரணங்களை கணக்கெடுத்து பார்க்கும் போது சென்னை அதில் முதலிடத்தில் இருக்கிறது எல்லோருக்கும் சமமான நீதியை தரக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்தில் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று கவனத்தை